மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், சில நாட்களுக்கு முன் இதை பற்றி ஒரு அறிக்கை தவறான தகவலுடன் வெளியிட்டதனாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில கருத்துக்களை நான் தெளிவாக்க விரும்புகிறேன். ஒரு காலத்தில் இந்த நிறுவனத்தில் சுமார் 70 லட்சம் இணைப்புகள் செயல்பாட்டில் இருந்தன. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த துறையே பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகி அனலாக் சிக்னலே இருக்கக்கூடாது, நாடு முழுவதும் டிஜிட்டல் சிக்னல் இருக்கணும் என்ற மாற்றத்தை கொண்டு வந்தபோது ஒன்றிய அரசாங்கம், அன்றைக்கிருந்த அதிமுக அரசாங்கம் மொத்தமே அவங்க டெண்டர் விட்டதுக்கும் வாங்கின செட்டாப் பாக்ஸுக்கும் பெரிய வித்தியாச அளவில், வெறும் 36 லட்சம் செட்டாப் பாக்ஸ் மட்டும்தான் வாங்கி 70 லட்சம் அனலாக் கனெக்ஷன் இருந்ததை சரிபாதியாக அவங்க குறைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு பல தவறான செயல்களினால் ஆட்சி மாறும் காலத்தில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியை டெக்னிக்கலா, அதாவது பங்குதாரர்கள் அரசாங்கத்துடைய பங்கு மதிப்பு நெகட்டிவ் எக்விட்டியா, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா திவாலான நிறுவனமாக தான் எங்கள் கையில் கொடுத்து விட்டு போனார்கள். அந்த சூழ்நிலையை மாற்றும் வகையில் அதற்கு மேல் பல ஆபரேட்டர்கள், பல டிவி கம்பெனிக்கு டியூஸ் எல்லாம் 100 கோடி வைத்து போயிருந்ததனால் படிப்படியாக அந்த சீரமைப்பை ஆரம்பித்து நிர்வாக குளறுபடிகளை திருத்தி இன்னும் சில நாட்களில், மிஞ்சி போனால் ஒரு 2 மாசத்துக்குள்ள எல்லா ஹெச்டி பாக்ஸ் கொண்டாடுறதுக்கும் ஏற்பாடு செய்து அதுக்கு அடிப்படை கட்டமைப்பு ICMS, ஒரு இன்டெகிரேட்டட் பிளாட்ஃபார்ம், அது இல்லாமல் புது கண்ட்ரோல் கண்டிஷனல் ஆக்சஸ் சிஸ்டம், புது மல்டிப்ளெக்சர் எல்லாம் ஏற்பாடு செய்து பழைய உச்சத்தை தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஒரு காலத்தில் 70 லட்சம் சப்ஸ்கிரைபர் வைத்திருந்த உச்சத்தை நோக்கி பயன் அடையும் வகையில் ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம். அந்த முதலமைச்சர் எங்களுக்கு அது கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அதனால் வரும் காலங்களில் ஒரு காலத்தில் இருந்தபோது இருக்கிறதுலேயே குறைய விலையில் இருக்கிறதுலேயே சிறந்த சேவை ஹெச்டி பாக்ஸ் வழங்கும் நிறுவனமாக அரசு கேபிள் டிவியை மாற்றிக்கொண்டிருக்கோம் என்றதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பாபு, சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு கேபிள் டிவி ஆபரேட்டர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டிற்கு டென்பினெட் என்ற நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் ஃபைபர் ஆப்டிக்கல் ஒயர் பதிக்கப்பட்டு வருகிறது. அந்த பதிக்கப்பட்டு வரும் அந்த ஃபைபர் ஆப்டிக்கல் ஒயர்களை அந்தந்த லோக்கல் ஆபரேட்டர்களை வைத்து அதை பராமரிக்க ஆவண செய்வார் என்று தாங்கள் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, டான்ஃபினெட் என்ற ப்ராஜெக்ட் வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியுடன் செயல்பாட்டில் வந்திருக்கிற ஒரு திட்டம். அது ஏற்கனவே சென்ற ஆட்சியில் அந்த டெண்டர் விடுவிக்கப்பட்டதில் பல தவறுகள் இருந்ததனால் உயர்நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டு சில ஆண்டுகள் தாமதமாக தான் அது ஆரம்பத்தில் வந்து ஏற்கனவே இன்றைய தேதியில் 1 ஆண்டு தாமதமாக அதோடைய டிலே நோட்டீஸ் கூட அந்த ஒப்பந்தக்காரர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. எனவே அது செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் சில மாதமாகும் என்று கருதுகிறேன். அதில் சில நார்ம்ஸ் உண்டு, அதாவது விதிமுறைகள் ஒன்றிய அரசாங்கத்தால் எப்படி அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை டெண்டர் விடணும், எந்த வகையில் அதை செயல்படுத்தணும் என்ற சில விதிமுறைகள் இருக்கிறதுனால் அந்த அடிப்படையில் செயல்படுத்துவோம். ஆனால் நான் கூற வேண்டியது, எந்த விதிமுறையில் சென்றாலும் அங்கே இருக்கிற எல்சிஓக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்கும் வகையிலும் கூடிய சீக்கிரம் அந்த ஃபைபர் ஆப்டிக்லேயே ஐபி டிவியும் கொண்டாடுற வகையிலும், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரே ஒரு மாநிலம் கேபிள் டிவி நிறுவனம் வச்சிருக்கேன்னா தமிழ்நாடு. அதனால் நம்ம டாக் டிவி ஏற்கனவே வச்சிருக்கிறதுனால் அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை ஒரு 3PLA அதுலேயும் லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறோம். விதிமுறைகள் ஒன்றிய அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு எந்தெந்த வகையில் எங்களால் செயல்படுத்த முடியுமோ ஆபரேட்டர்கள் நலனுக்கு நாங்கள் செய்வோம் என்று உறுதி அளிக்கிறேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.
பாபு.